வணக்க நண்பா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து மனசு உடைஞ்சே போயிடும். என்னடா அவங்க வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கான், நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது, நம்ம எந்த ஒரு போஸ்ட் போட்டாலையும் நமக்கு வந்து எந்த ஒரு லைக்குமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதன் கௌரி அவங்கள வந்து எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஃபேமஸான ஆள். ஸோ அதனால் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவே நம்மளே எடுத்துக்கினா நம்ம வந்து எதுலேயும் ஒரு ஃபேமஸாக இல்லை, அதனால் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. சொல்லப்போனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா, நான் சொல்கிற ட்ரிக்கை மட்டும் பயன்படுத்துங்க. ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்க் ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பில் பண்ண வந்து ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தால் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஏதாவது போஸ்ட் போட்டு கம்மியாக லைக் வாங்கி இருந்தீங்களன்னா அதை விட நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபாலோவர்ஸ் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, 648 ஃபாலோவர்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருவேன், ஓகேவா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து யூசர் நேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இமெயில் தெரியலனா சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருப்பீங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். ஸோ இந்த யூசர் நேமும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து யூசர் நேம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ அப்செட் டு ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே 60 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைமிங் ஓடும். அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 648 ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டிடுறேன். ஸோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த பேஜை விட்டு வெளியே போயிட்டீங்களானா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 60 செகண்ட் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சது பின்னாடி இந்த மாதிரி வரும், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணீங்களே அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரி ஓகே, எல்லாமே நம்ம பண்ணிட்டுமே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஃபாலோவர்ஸே வரல. என்னடா அது, நம்ம கரெக்டாக தானே பண்ணோம், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துன்னு இருக்கிறப்போ தான் தெரியுது, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டை வச்சுட்டு இருந்தீங்களன்னா அதை வந்து நீங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்டை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பின்னாடி தான் உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைவேட்டில் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த மறுபடியும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன், எனக்கான ஃபாலோவர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒரு முறையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு டைமுக்கு வந்து 50 ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணுமோ அது வரைக்கும் உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இதில் நான் லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டு வச்சுருந்தேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 லைக் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 250 லைக் மேலே வந்து வந்துருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 லைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக எந்த போஸ்ட் போட்டு இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைக்ஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை வந்து நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சேஃப் கிடையாது தான், இருந்தாலையும் உங்களுக்கு வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். நான் யாரையும் கம்பல் பண்ண விரும்பலை. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவே உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.